அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் இந்த முன்னுரிமைக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா, ஸோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன சாத்தியம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள், குறிப்பாக இந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. டெட்டு பாஸுக்கு பிறகு இன்னொரு போட்டித் தேர்வு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க, கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இதில் மிக முக்கியமான கோரிக்கை அப்படின்னாக்க, 149 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், டெட்டுக்கு பிறகான போட்டித் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கையாக தான் இருக்குது. 149 அரசாணைப்படி இன்னொரு போட்டித் தேர்வு, டெட் எக்ஸாமுக்கு பிறகு இன்னொரு போட்டித் தேர்வு அப்படின்றது அவசியம் இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலானவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, மற்ற மாநிலங்களில், தமிழ்நாட்டை அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இது போன்ற நடைமுறை இல்லை. டெட் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நியமன நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சமயத்தில் ஸோ ஒரு ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய பதில்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா, எப்படி இவ்வளோ பேருக்கு போஸ்டிங்ஸ் வழங்க முடியும், கிட்டத்தட்ட இப்போ அவங்க டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களோட லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க, 130,000 பேர் டெட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டெட் பாஸ் ஆகிட்டு போஸ்டிங் போனவங்க மற்றும் டெட் பாஸ் ஆனவங்க வேறு துறைகளுக்கு போஸ்டிங் போனவங்க இது போல் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு 55,000-60,000 பேர் வந்து ரெடியாக இருக்காங்க வேலைக்கு. ஸோ ஆனால் அவ்வளோ பேருக்கு போஸ்டிங் போட முடியுமானா, அது நிச்சயமாக கேள்விக்குறி தான். இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய வேகன்சி அப்படின்னு டிஆர்பி தரப்பில் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறது ஒரு 10,000 வேகன்சி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10,000 வேகன்சி மட்டும்தான் போஸ்டிங் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, மேலும் கூடுதல் வேகன்சியாக சேர்த்துக்கிறதான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அரசு தான் முடிவு எடுக்க வேண்டும். ஸோ அந்த நிலையில் பார்க்கும்போது இப்போ இதில் வந்து முன்னுரிமை கேட்கும்போது, 2013 பாஸ் பண்ண முன்னுரிமை கேட்கும்போது அவங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 10,000-20,000 வேகன்சி வரணும் அப்படின்னா அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். ஸோ வருஷத்துக்கு 10,000 போஸ்டிங் அப்படின்றது கொஞ்சம் அதிகம். ஸோ அவ்வளோ வருவதற்கான ஒரு 4,000 வேக்கன்சி அப்படின்னாக்கா ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சி எல்லாமே சேர்க்கும்போது ஒரு 3,000-4,000 வேக்கன்சி அப்படின்றது அதிகபட்சமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு, அதாவது 2017, 2019, 2022 இவங்களுக்கெல்லாம் வருவதற்கு குறைஞ்சபட்சம் 3-4 வருஷம் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2023 இவங்களுக்கெல்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி படி போஸ்டிங்ஸ் வரணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு 7-8 வருஷம் ஆகிடும். 7 வருஷம் 8 வருஷன்றது சாதாரணமாக ஆகிடும். அப்போ தான் வந்து இவங்க அந்த முன்னுரிமை படி சீனியாரிட்டி படி வந்தால் வரும். ஸோ அதனால் மார்க் பேஸ் பண்ணி போஸ்டிங் போடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவிக்கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்கு எதுக்கு நாங்கள் 82 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் எங்களுக்கு போதாதா, எதுக்கு மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் டெட்டோட மார்க் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது பெரும்பாலானவங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. டெட்டு மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இரண்டாவது ப்ளஸ் எத்தனை ஆண்டுகள் வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போஸ்டிங்ஸ்க்காக. ஸோ இது ரெண்டுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து, ஏன்னா இப்போ 2023 பாஸ் பண்ணவங்க நல்ல ஒரு மார்க் எடுத்திருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்க இப்போ பாஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக அவ்வளோ தகுதி இருந்தும் மார்க் எடுத்தும் எல்லா தேர்வும் வந்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக இது மார்க் பேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டெட்டோட மார்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அதனை தொடர்ந்து எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது அதுக்கும் கொடுத்து ஒரு போஸ்டிங் போடக்கூடிய ஒரு நடைமுறையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அவங்களுக்கு போஸ்டிங் போட்டால் இவங்களுக்கு பிரச்சனை வரும், இவங்க போஸ்டிங் போட்டால் அவங்க கேஸ் போடுவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான பதில்களை சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ மீண்டும் மீண்டும் ஆலோசனை செய்து கொண்டு தான் இருக்காங்க. ஸோ முதல்வர் தலையிட்டு இதற்குண்டான தீர்வை சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்றது தான் அனைத்து ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. பட் ஆனால் இவ்வளோ யோசித்தாலும் எல்லாருடைய மனநிலையும் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு நடைமுறையை கொண்டு வாங்க, ஏதாவது ஒரு நியமன முறையை கொண்டு வாங்க, அதன்படி பண்ணுங்க அப்படின்னு அப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்துட்டால் அது சிலருக்கு கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அது வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நார்மலான ஒரு ரூட்டில் போவதற்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அரசு எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காமல் இருக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. பட் ஆனால் இது தொடர வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. 2013 பாஸ் பண்ணவங்க எங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருக்காங்க. அதே மாதிரி 2022 மற்றும் 2023 பாஸ் பண்ணவங்க எங்களுக்கு எக்ஸாம் வச்சு போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி
அதற்குண்டான போராட்டத்தில் அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் தேதி அறிவிக்கல, அவங்களும் வந்து இந்த மாதம் இறுதியில் போராட்டம் பண்ண திட்டமிட்டுறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ஸோ திமுக அரசு இந்த ஆசிரியர் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த டிஆர்பியில் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பணி நியமனத்தில் விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றாலும் அதற்குண்டான வேலைகளை ஆசிரியர்கள் செய்து கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.